நீட் தேர்வையொட்டி நடிகர் சூர்யா தெரிவித்த கருத்திற்காக அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கடந்த வாரம் நடந்த நீட் தேர்விற்கு முன்பாக தேர்வு எழுதவிருந்த மாணவர்களில் சிலர் தற்கொலை செய்து கொண்டனர் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்த நடிகர் சூர்யா கொரோனா அச்சத்தால் உயிருக்கு பயந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் நீதி வழங்கும் நீதிமன்றம் மாணவர்களை அச்சமில்லாமல் போய் தேர்வெழுத வேண்டும் என உத்தரவிடுகிறது என குறிப்பிட்டிருந்தார் இந்த கருத்திற்காக நடிகர் சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் தலைமை நீதிபதிக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தினார் ஆனால் சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடரக்கூடாது என ஓய்வு பெற்ற நீதிபதிகளான கே சந்துரு கே எம் பாஷா டி சுதந்திரம் டி ஹரிபரந்தாமன் கே கண்ணன் ஜி எம் அக்பர் அலி ஆகியோர் தலைமை நீதிபதிக்கு கடிதம் அனுப்பினர் இந்த நிலையில் எஸ் எம் சுப்பிரமணியம் எழுதிய கடிதம் தமிழக அட்வொகேட் ஜெனரலுக்கு அனுப்பப்பட்டு அவரது கருத்து கோரப்பட்டது இதற்கு பதிலளித்த அட்வொகேட் ஜெனரல் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை தேவையில்லை என தெரிவித்தார் இந்த விவகாரம் தலைமை நீதிபதி ஏ பி சாஹி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது நடிகர் சூர்யாவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்றும் அது தொடர்பான கோரிக்கைகளை நிராகரிப்பதாகவும் இந்த அமர்வு தெரிவித்தது தன்னளவில் சரியாக நடந்து கொள்வதாக கூறும் சூர்யா போன்றவர்கள் நீதித்துறை மீது விமர்சனங்களை வைப்பதற்கு முன்பாக அது நியாயமானதா இல்லையா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது